ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீங்கள் சண்டை போடுறதுக்கு தகுதியான நபர் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு ஏழு விதமான பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் நம்ம விளக்க சொல்ல போகிறோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இது பிடிச்சதுனாக்கா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டை அப்படின்னாக்கா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா, ஒரு செல்ல சண்டை அல்லது நம்ம வந்து சண்டை போகிறதுக்கு ஒரு உரிமையான ஒரு நபர் அப்படின்ற மீனிங்கில் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மோட பழகிற ஒரு நபர், அது நம்மளுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்கலாம், நம்ம ரொம்ப பழகிறவங்களாக இருக்கலாம், நம்ம ரொம்ப விரும்புகிறவங்களாக இருக்கலாம். ஸோ இந்த நபர்கள்கிட்ட இவங்க வந்து நமக்கு சண்டை போடுறதுக்கு தகுதியானவங்க தானா அப்படின்னாக்கா, அதுக்கு சில பாயிண்ட்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, யார் கூட நம்ம சண்டை போடலாம், உரிமையாக சண்டை போடலாம் அப்படின்னாக்கா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை எப்பயுமே ஏதாவது ஒரு ஜோக் சொல்லி நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நம்மளை வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்பயுமே உங்களை ஹாப்பியாக வச்சுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறாங்கல்ல, நம்மளை ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்குள்ளே வச்சுருக்காங்கல்ல, நம்மளை சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட நம்ம வந்து உரிமையாக சண்டை போடலாம் அப்படின்னு இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னாக்கா, அவங்க இருக்காங்கல்ல, அந்த நபர் இருக்காங்கல்ல, நீங்கள் அந்த சண்டை போடுற நபர், அவங்கக்கிட்ட நீங்கள் எதை பற்றி வேணாலும் பேசுவீங்க. அதாவது சில பேர்கிட்ட வந்து இதை பேசக்கூடாது, அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க, இவங்ககிட்ட பேசினா இதை வந்து இவங்க கோச்சிப்பாங்க, இவங்ககிட்ட பேசினா இதை வந்து இவங்க நம்மளை வந்து தவறாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படிலாம் நம்ம நினைப்பீங்க இல்லையா. ஆனால் இந்த ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்கக்கிட்ட நீங்கள் எதை ஒன்றை பற்றி வேணாலும் நீங்கள் போய் ஃப்ராங்காக பேசலாம். உங்களுடைய பிரச்சனை, உங்கள் கஷ்டம், உங்கள் சந்தோஷம், உங்கள் வெற்றி, உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய தோல்வி, அவமானம், எது வேணாலும் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெருமை, எதை வேணாலும் நீங்கள் போய் ரொம்ப ஃப்ராங்காக நீங்கள் அவங்ககிட்ட போய் ஈஸியாக பேசலாம். இந்த மாதிரி நபர்கள்கிட்ட நீங்கள் செல்ல சண்டை வந்து போடலாம். அது வந்து அந்த உறவை வந்து இன்னும் வந்து பலப்படுத்தும். மூணாவது விஷயம் என்னென்னா, எந்த நபர்கள்கிட்ட வந்து நம்ம சண்டை போடலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து அவங்களோட நிறைய நேரம் இருக்க நீங்கள் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுவீங்க, அவங்களோட இருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, அவங்களோட நீங்கள் நிறைய நேரம் இருக்க விரும்புவீங்க. எந்த ஒரு நபரோட நீங்கள் அதிகமான நேரம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ விரும்புகிறீங்களோ, எந்த ஒரு நபர்கிட்ட நீங்கள் அதிகமான நேரம் இருந்தால் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்களோ, அந்த நபர்கள்கிட்ட நீங்கள் செல்ல சண்டை வந்து போடலாம். அடுத்து வந்து நாலாவது விஷயம் பார்க்கலாம். நாலாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்போவும் அவங்கள சுற்றியே இருக்கணும்னு நினைப்பீங்க. முதல்ல நிறைய நேரம் ஒதுக்கிறது, இப்போ எப்படின்னாக்கா, அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துலையே நீங்கள் இருக்க விரும்புவீங்க. எந்த அந்த நபரோட அவங்கள சுற்றியே நீங்கள் இருக்கணும்னு நினைப்பீங்க தெரியுமா, அந்த நபரை சுற்றியே இருக்கணும், அந்த நபர்கள் செயல்கள் செய்கிற இடம், ஒர்க் பண்ணுற இடம், படிக்கிற இடம், அவங்க பழகிற இடம், அவங்க இருக்கிற இடம், அவங்க போகிற இடம், இந்த இடங்கள்லாம் நீங்கள் இருப்பீங்க. அவங்க போகிற இடத்துல அவங்க செய்கிற செயல்களை நீங்கள் செஞ்சுட்டு அங்கேயே இருக்கணும்னு நினைப்பீங்க. அதில் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும், அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த நபர்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து செல்ல சண்டை வந்து போடலாம். அஞ்சாவது விஷயம் என்னென்னாக்கா, சில விஷயங்களை ஏற்றுக்க முடியாது அந்த நபர்கள்கிட்ட, ஒத்துக்கவே முடியாது, உங்களை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நான் சில எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத சில செயல்களும் சில விஷயங்களும் அந்த நபர்கள்கிட்ட இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்க முடியாது இல்லையா, ஆனால் அதை கூட நீங்கள் ஏற்றுப்பீங்க. அவங்கக்கிட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இருந்தால் கூட, மற்றவங்களால் சகிச்சிக்க முடியாத ஒரு விஷயத்த கூட உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், பரவாயில்லன்னு நீங்கள் ஏற்றுப்பீங்க. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு விரும்புகிறீங்க, அந்தளவுக்கு விரும்புறதுனால அவங்க வந்து எது யார் ஒருத்தருக்கும் விட்டு கொடுக்க முடியாத ஒரு விஷயம் கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நபர்கள்கிட்ட உங்களுக்கு ரொம்ப சண்டை போட பிடிக்கும், அது ஒரு செல்ல சண்டையாக கூட இருக்கும். ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு குறைகளை பற்றி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாமல், அவங்கக்கிட்ட இருக்கிற வேல்யூஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு சில மதிப்புகள் இருக்கும், அந்த மதிப்புகளை நீங்கள் அடிக்கடி ஷேர் பண்ணுவீங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலை, உங்கள்கிட்ட இருக்கிற குவாலிட்டியை அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீங்களும் அவங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டியை சொல்லுவீங்க. அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு மதிப்பு இருக்கும், அந்த மதிப்புகளை அடிக்கடி நீங்கள் சொல்லிகிட்ருப்பீங்க. இந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்க, எப்படி ஷேர் பண்ணிப்பீங்க, நீங்கள் அவங்கள பற்றிய மதிப்பை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க, அதே போல் அவங்க உங்ககிட்ட மதிப்பான விஷயங்கள் என்னவோ அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் உரிமை எடுத்து சண்டை போட்டுக்கலாம். ஏழாவது விஷயம் என்னென்னாக்கா, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவீங்க, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்களும், அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்களும், இப்படி மாற்றி என்ன பண்ணுவீங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, ஒருத்தருடைய வளர்ச்சிக்காக இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுறது, விட்டு கொடுக்குறது, ஒருத்தருடைய வளர்ச்சிக்காக இன்னொருத்தர் முயற்சி பண்ணுறது, இன்னொருத்தர் வளர்ச்சிக்காக இன்னொருத்தர் முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி மாற்றி தன்னுடைய வளர்ச்சிக்காக சண்டை போட்டுக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா, ஒரு ஆரோக்கியமான சண்டை போட்டுக்கிற அல்லது ஒரு ஆரோக்கியமான ஒரு செல்ல சண்டையாக
இருக்கும். நான் மேற்குறிப்பிட்ட ஒரு 7 விதமான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு விலைக்கு சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் யார் கூட இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச நபர் யார் கூட, நீங்கள் சண்டை போடுறதுக்கு தகுதியான நபர் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தது, எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்றது நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ், சைட்டி தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோக்கு புதிய வந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யார் கூட சண்டை போகிறதுக்கு தகுதியானவரோ, இந்த குறிப்பிட்ட இந்த 7 பாயிண்ட்ஸில் யாரெல்லாம் பொருந்ததோ அந்த நபர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.